This is a formal inquiry. இதை நீங்க prestige issue எடுத்துக்க வேண்டாம். இந்த கேஸ்ல இதுவரைக்கும் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். உங்க யாரையும் காயப்படுத்துறது இல்ல. ஏறக்குறைய இந்த கேஸ் முடிவுக்கு வர நேரத்தில் உங்க கைக்கு வந்திருக்கு. பரவாயில்ல, நீங்க கேளுங்க. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்த கேஸ்ல பல கேள்விகள் இருக்கு. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. சார், நான் உங்களை சொல்லல, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கேஸ்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அவ்வளவு சுலபமா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. உங்களை எல்லாரும் அளவுக்கு அதிகமா பாராட்டுறாங்க. நீங்களே எப்படி சொன்னா எப்படி? அதான் அளவுக்கு அதிகமா நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்ப நம்ம கேஸுக்கு போலாமா? Boys, I am ready. Boys, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. சார், மேனகாவை கொலை செய்ய ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை முயற்சி நடந்திருக்கு. சம்பவம் நடந்த முதல் நாளும் அப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் மேனகாவுக்கு நீங்க ஏன் பாதுகாப்பை பலப்படுத்தல? வழக்கமான பாதுகாப்பை விட மேனகாவுக்கு அன்னைக்கு அதிகமாவே பாதுகாப்பு கொடுத்திருந்தோம். அப்படி இருந்தும் மேனகா எப்படி சார் கடத்தப்பட்டாங்க? கேஸே அதை பத்தி தான். அதை கண்டுபிடிச்சிட்டா கேஸே முடிஞ்சிடும். சார், வீட்டை சுத்தி இவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்கிறப்ப எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? குற்றவாளியை பிடிச்சாதான் அந்த விவரங்கள் தெரியும். குற்றவாளின்னு நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்? சந்தேகப்படுறது என்ன, அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கே நான் போயிருக்கேன். ஆனா அதுக்கு முன்ன அவங்க கோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. உங்ககிட்ட பலமான ஆதாரம் இருந்தா முன்ஜாமீன் ரத்து செஞ்சிருக்க முடியுமா சார்? ஏசினோ, நல்ல ஒரு லாயர் இருந்தா எந்த ஒரு ஆதாரத்தையும் உடைச்சு குற்றவாளியை வெளியே கொண்டு வந்துடலாமே. மேனகாவை கொல்ல வந்து போலீஸ் சுட்டதுனால இறந்து போன அந்த மர்ம நபர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? அவன் தொல்காப்பியனோட கையா? அவன் சாகும் போது தொல்காப்பியனை பார்த்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மேனகாவை கொலை பண்ண பிளான் பண்ணோன்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கானே. கையாளுன்னு சொன்னது தப்பு, கூட்டாளின்னு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா? அவன் இங்க யார் வீட்டுல தங்கியிருந்தாங்கறத மட்டும் கண்டுபிடிச்சோம். சார், கிருஷ்ணன் ஒரு அப்பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வீட்டை உள்வாடகிக்கு விட்டதா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அது அவன் வாக்குமூலத்துல சொன்னது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவனும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான். எப்படி சார் சொல்றீங்க? இந்த கேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. அனாவசியமா நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. மேனகாவை ஒழிச்சு கட்ட அபி போட்ட திட்டம் தான் இந்த கடத்தல். தொல்காப்பியலும் கிருஷ்ணனும் அபி ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் நெருக்கமானது. அப்படி சிம்பிளா இந்த கேஸை எடுத்துக்க முடியாது ஏசி சார். பிகாஸ் மேனகா காணாம போன அதே நாள்ல இருந்து தொல்காப்பியனையும் காணும். தலைமறைவா இருக்கிற ஒருத்தரை உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதை தொடர்ந்து தோழர் பாலகிருஷ்ணனும் காணாம போயிருக்காரு. இடையில சங்கரபாண்டியன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. சங்கரபாண்டியன் கொலை செய்யப்பட்ட வழக்குக்கும் தோழர் பாலகிருஷ்ணன் காணாம போன வழக்குக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. எப்படி சொல்றீங்க? சங்கரபாண்டியனோட பொண்ணே அவருக்கு ஜூஸ்ல பாய்சன் கலந்து கொடுத்துருக்கா. பிக்சர் இஸ் வெரி கிளியர், கேஸ் இஸ் க்ளோஸ்டு. மேலும் தோழருக்கு ஏராளமான எதிரிகள் இருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தர் அவர் கடத்தியிருக்கலாம். என்னால அப்படி பார்க்க முடியல. நடந்த எல்லா சம்பவங்களும் ஏதோ ஒரு மையப்புள்ளியில இணையறதா நான் நினைக்கிறேன். உங்க யுகத்துக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது சார். சரி, அபி மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுக்காக அவங்களை குற்றவாளியா நினைச்சு ஒரு தீவிரவாதிய போல சிட்டி பூரா நீங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல சர்ச் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? குவைட் நேச்சர். அவங்க ஒரு குற்றவாளி, அவங்கள அப்படித்தான் தேட முடியும். இந்த கேஸ்ல அபிய தவிர வேற எந்த ஆங்கிள்லயும் நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஏ யூகம் சரியா இருக்கும் நான் நம்பினேன். ஒரு போலீஸ்காரன் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்ச பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரணும் ஏசி சார். உங்க உத்தரவின் பேர்ல தான் உஷாவை அடிச்சு துன்புறுத்தி அபிக்கு எதிராக அவகிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அது குற்றவாளியை பிடிக்கிறது தான் நம்ம கடமை. பிடிச்சவங்களை குற்றவாளி ஆக்கிறது இல்ல. அண்ட் தென் கிருஷ்ணனையும் அவர் பையனையும் நீங்க இதே முறையில தான் விசாரிச்சிருக்கீங்க. அப்படி விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே? தப்பு இல்லையா? சங்கரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்ததா அபி மேல நீங்க கடைசியா ஒரு குற்றம் சாட்டியிருக்கீங்க. அப்ப சங்கரபாண்டியன் கேஸுக்கும் மேனகா கேஸுக்கும் தொடர்பு இருக்கிறதா தானே அர்த்தம்? ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதை நீங்களே மறுத்து ரெண்டும் வேற வேற கேஸ்ன்னு சொன்னீங்களே, அது எப்படி? மேனகாவை கொலை செய்ய முயற்சி பண்ண மர்ம நபர் யாருன்னு தெரியாது. தொல்காப்பியனும் தோழர் பாலகிருஷ்ணனும் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. மேனகா இறந்துட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது. ஆனா குற்றவாளி அபிதான்னு மட்டும் முடிவு பண்ணிருக்கீங்க. இந்த கேஸ் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் கண்டுபிடிக்காம எப்படி இந்த கேஸ் முடியும்?
இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபரை நீங்க கண்டுக்கவே இல்லை. நீங்க யார் சொல்றீங்க? ஆதித்யா. ஏன் அவர் மேல உங்க சந்தேகம் திரும்பல? நாங்க அவரை விசாரிச்சிட்டோம், சந்தேகப்படும்படி அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கு. எந்த இடத்துல சந்தேகம் வராதபடி கிளியரா இருக்கோ அந்த இடத்துல தான் குற்றம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுவரைக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டா திரும்பவும் கூப்பிடுவோம். சாரி, வருவோம். Thank you very much. Okay, sir. Bye. Bye. ஆர்த்தி, பாலை குடிக்காம அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், குடிச்சிடு. வேண்டாம்மா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? அவர் இன்னும் வரலையேம்மா. மாப்பிள்ளை தானே சொல்ற? ராத்திரி சண்டை போட்டு போனவர் இன்னும் காணும். வந்துடுவாருமா? ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிட்டாரோன்னு பயமா இருக்குமா. அப்படியெல்லாம் போக மாட்டார் ஆர்த்தி. ஒருவேளை அப்படி போயிருந்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாமளே அவரை போய் கூப்பிட்டு வந்துடலாம். நாமளே வழிய போய் கூப்பிட்டா அவர் ரொம்ப ஓவர். போங்க. நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க. வா. ஆர்த்தி. யோ, அதான் தம்பி எதுவும் பேச வேணாம் சொல்லிச்சுல, வாயா உள்ள. போப்பா. ஆர்த்தி, எப்படிமா இருக்க? அத்தை, உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? வாங்க உள்ள. ஒரு ஏசி கிடையாது, பெட் கிடையாது. ஐயையே, இந்த ரூம்ல எல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா. அத்தை, உங்களுக்கு தான் இந்த ரூம் லாய்க்கு, நீங்க இங்க இருந்துக்கோங்க. நானும் என் புருஷனும் மேல ஏசி ரூம் இருக்கு, அங்க போய் தங்கிக்கிறேன். வாயா போலாம். இந்த ரூம் நமக்கு பத்தாதா? அட போயா, இருக்கிறது போதும் நினைச்சா எந்த காலத்திலயும் முன்னேற முடியாது. பேசாம வா. ஏண்டி பைசு பொண்ணா, இந்த வீட்டுல என்னென்ன ரூம் பெருசா இருக்குன்னு பாக்க தெரியாது? உங்க அப்பன மாதிரியே லாய்க்கு இல்லாம இருக்கியே. வா. அத்தை, நீங்க இந்த ரூம்ல இருந்துக்கோங்க, நாங்க மாடி ரூம்க்கு போறோம். என்ன சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தாதான் நல்லதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீதானே வந்த சௌரியத்துக்காக அம்மாவை காரணம் காட்டி அவங்கள இங்க தங்க வைக்க முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. தபார் தபார், உங்க அம்மாவெல்லாம் நான் ஒன்னும் காரணம் காட்டல. உன்னால எனக்கு வாங்கி ருசியா சமைச்சு போட முடியல. கேவலம் ரெண்டே முக்கா ஒரு முட்டை, அதுல ஒரு ஆம்லேட் போட்டு எனக்கு கொடுக்க முடியல. சரி, எனக்கு யாரு வாங்கி ருசியா சமைச்சு போடுவாங்களோ அவங்கள இட்டு வந்துட்டேன். என்னப்போ தபாரு, சுந்தரி கூட கூப்பிட்டேன், அவனுமா பயங்கரமா பிகு பண்ணா போடி சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது. உங்களை தவிர வேற யாருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. தயவு செஞ்சு அவங்க எல்லாம் மனசு கொண்டாம திரும்ப அமுச்சு வச்சிருங்க. விளையாடுறியா? எனக்கு என்ன உத்தரவு போறியா? நீ
நான் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லி இட்டு வந்திருக்கிறேன். இப்ப திரும்பி போங்கன்னா என் பிரஸ்டீஜ் நடி ஆவுது. நானும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னு. ஏன் நீ மட்டும் என்ன கேட்ட உங்க அம்மா வீட்டு வந்த? இங்க பாருங்க, அம்மாவை காரணம் காட்டாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் காரணம் காட்டக்கூடாது. நீ சம்பாதிக்கிற, நான் சம்பாதிக்கல, அதான் இப்ப பிரச்சனையே. இது உங்கள்ட்டு உங்க ஆளுங்களை எல்லாத்தையும் தங்க வச்சுக்கிறேன், எனக்கு அந்த உரிமை கிடையாதுல்ல. நான் என்ன வீட்டு வேலைக்காரனாடி, என்னை பத்தி என்ன நினைச்சுன்னு இருக்க நீ? நான் என்ன சொல்றேன்னு புரியாம பேசாதீங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு மெயின் காரணமே உங்க அண்ணி தான். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்களெல்லாம் திருப்பி அமுச்சு வச்சிருங்க. ஏய், இப்ப முடிவா என்னடி சொல்ற? அவங்களா இங்க இருக்கூடாதா? ஆமா, வெறும்னா அவங்க கஷ்டப்பட்டா நம்ம வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். என்ன ஹெல்ப் பண்ணுவ நீ? அவங்க அம்மா தாயின் வீட்டு வாசல வந்து நீனா பிச்சை போடுவ நீ? மாப்பிள்ள, ஹலோ, நீங்க வாய் மூண்டு சும்மா இருங்க. இது புருஷன் பொண்டாடி ப்ராப்ளம். சரி மாப்பிள்ள, ஆனா நீங்க சண்டை போட்டுக்காதுங்க. எதுவா இருந்தாலும் பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். உன் பொண்ணு என்ன மனசுனா கூட மதியாது. நான் என்ன தயிர் சோறா தொம்மா மாதிரி கேட்டு இருக்கிறதுக்கு? இந்த பாரு, இந்த வீட்டுல நான் இருந்தா அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுனா நானும் இருக்க மாட்டேன். இப்ப முடிவு சொல்லு, எல்லாரும் இட்டுன்னு நான் நடை கட்டுவான். ஏன் நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அவங்க எல்லாருமே இங்கே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. அது உன்னாண்டதாண்டி இருக்குது. நீ அனுசரிச்சு நடந்தா ஒரு பிரச்சனையும் வராது. உன்னாண்ட சண்டை போட்டு சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுச்சு. நான் உள்ள போறேன், முடிஞ்சா ஒரு காஃபி போட்டு எத்துனுவா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுமா. நடுவுல வேலையும் இல்ல, டிராவல்ஸும் கைய விட்டு போயிடுச்சு. அந்த கலா அப்படியே மாறி என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? அவங்க மாறவே மாட்டாங்கம்மா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, இனிமே நிம்மதியே கிடையாது. கவலைப்படாதடி, எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர் மனசும் மாறும். ஆர்த்தி, புள்ளத்தாச்சு பொண்ணு, தொட்டதுக்கு எல்லாம் அழக்கூடாதுமா. கண்ணு தொடச்சிக்கோ. சார், மிஸ்டர் விஸ்வநாதன். ஹலோ சார், மிஸ்டர் கிருஷ்ணன். வணக்கம் சார். மிஸ்டர் விஸ்வநாதன் அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணன், நான் கேட்குற கேள்விகளுக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிற பதிலில் சின்னதாக சந்தேகம் வந்தாலும் நான் விசாரிக்கிற முறையே வேற. சார், சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை வச்சதே நாங்கள் தான் சார். நான் கேட்காத கேள்விக்கு நீங்கள் விளக்கம் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. சாரி சார், சாரி. அபி, உங்களுக்கும் மேனகாவுக்கும் தொழில போட்டி இருந்தது உண்மையா இல்லையா? சார், ஒரே ஃபீல்ட்ல இருக்கோம், எப்படி போட்டி இல்லாம இருக்கோம்? நான் உங்ககிட்ட கேட்கல. ஐ அம் சாரி சார். எங்களுக்குள்ள போட்டி இருந்தது. குட். போட்டி இருந்தாலே ஒருத்தரை ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணம் தானாவே வந்துடும். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது சார். அப்போ மேனகாவுக்கு இருந்ததா? தெரியாது. ஆனா என்ன வளரவிடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் இப்ப கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நேரடியாவும் மறைமுகமாவும் நிறைய மிரட்டல் விடுத்திருக்காங்க சார். திரும்ப பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணலையா? அவங்கள பழி வாங்குற அளவுக்கு எனக்கு ஆள் பலமும் பணபலமும் இல்ல சார். இருந்திருந்தா செஞ்சிருப்பீங்களா? தெரியல, ஆனா நானும் மனுஷிதானே. அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா?